ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டைனி ஸ்பேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்க எங்களோட விஷஸ். எங்கள் கிச்சனுக்கு வெளியில் சின்ன யூட்டிலிட்டி பிளேஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு என்னோட வேண்டாத பாட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு திடீர்னு ரெண்டு எக் இருந்தது. அது வந்துட்டு புறாவோடது. அது வந்து குஞ்சு பொறிச்சு இங்கேருந்து பறந்து போகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சொல்லிட்டாங்க. ஐயோ, அவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அது வரைக்கும் நான் அந்த சைடே போகலை. துணி போடுறதுக்காக மெஷின் மட்டும் இடையில இடையில ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எக்ல இருந்துட்டு ரெண்டு குட்டி வெளியில வந்திருக்கு பாருங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதை விட இப்போ அடுத்த ஸ்டேஜ் நல்லாவே பெருசாயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி இருந்ததை காட்டிலும் அப்புறம் அந்த இடம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. சரி, கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏதோ பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்த வருது பாருங்க. ஃப்ளோரெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீனாக தான் வச்சுருந்தேன் எல்லாமே. அந்த பாட் மட்டும் நான் அங்கே வச்சுருந்தேன். இதெல்லாம் அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு இந்த தொட்டியிலேருந்து இந்த பெரிய குறா அள்ளி எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு வெளியில் போட்டிருக்கு. அப்புறம் க்ளீன் பண்ணி எல்லா குப்பையும் அள்ளி வெளியில் போட்டுட்டு இந்த பாட்லெல்லாம் அதோட வேஸ்ட் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கிச்சு. அதெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குமேனு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்க மணி பிளான்ட் ஒன்று வந்துட்டு நான் அங்கே வச்சுட்டேன். அப்புறம் இது வந்துட்டு பால்கனியில் என் பிளான்ட்ஸ் கூட வச்சுருந்த பாட்டு. இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். சரி, தண்ணிக்காக பெரிய புறாவும் அடிக்கடி வரும், அதுக்கு தண்ணிக்காக இதை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, பேர்ட்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு என் ஹஸ்பண்ட் வைக்க சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட திணை இருந்தது, அதுதான் நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு வச்சேன். இப்போ அந்த இடம் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அதுக்கு நல்ல ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த பெரிய புறா அடிக்கடி வந்துட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது சுத்தமாக வரவே இல்லை. கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்படின்னு நினச்சிச்சோ என்னவோ. க்ளீன் பண்ண இடம் அப்புறம் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பழையபடி கொஞ்சம் குப்பையாச்சு. அதுக்கப்புறமா பாருங்க எவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் கொட்டி விட்டு தள்ளி விட்டு, அது மட்டும் இல்லை பாட்ல இருந்து இறங்கி கீழே வந்துட்டு உட்காந்துருக்கு. எங்கடா ஒன்று தான் இருக்கு, இன்னொன்னு காணோம் அப்படின்னு பார்த்தா சைட்ல உட்காந்துருக்கு பாருங்க. அப்பதான் தோணுச்சு, சரி நான் கொஞ்சம் பறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போகவே இல்லை அது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் பிடிச்சி கொண்டு போய் வெளியில விட சொல்லிட்டேன். இப்போ 2 டேஸ் முன்னாடி பழையபடி இந்த மாதிரி ஒரு பாட்டில் அவ்வளோ குச்சி எடுத்துக்கொண்டு வந்து கூடு கட்டுறதுக்கு வச்சுருக்கு. அது எக் வைக்கிறதுக்குள்ளேயும் சீக்கிரம் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2.5 மந்த்ஸ் பக்கத்தில் நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணவே முடியல. இடையில இடையில தான் போனேன். என்னோடய துணியெல்லாம் கூட உள்ள ஸ்டாண்ட் வச்சு தான் நான் காயப்போட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போனால் அந்த பெரிய புறா அடக்காத்துட்டு இருந்தது வந்துட்டு வரோன்னு சொல்லிட்டு பறந்துருது. அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நான் போகிறதில்ல. இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.